வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துருக்கிறது யோகி விலாக்ஸ். டடடடன் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கலாம். இதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக பேச போகிறேன். ஏன்னா வந்து ஒரு இந்த வீடியோ வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சுருக்கமாக முடிக்கணும் பார்க்குறேன். ஸ்டார்டிங்லேயே வந்து உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், இனிய தைத்திரு நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஒரு பொங்கல் பேஸ்டு வீடியோவாக தான் இருக்க போது. வில்லேஜ் சைடில் வந்து பொங்கல் எப்படி கொண்டாட போகிறாங்க, எப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து பொங்கல், மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன். ஓகேவா, நான் முன்னாடி போகிக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து சன் பொங்கல் அதாவது சூரிய பொங்கலுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அதெல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இன்ட்ரோ மட்டும் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் மெயின், எங்களோட மெயின் ஒரு விஷயமே வந்து இன்றைக்கி தான் இருக்க போகுது. பெரிய பொங்கலாக நாங்கள் கொண்டாடுறது, மாட்டு பொங்கலாக தான் நான் கொண்டாடுவோம். ஸோ அதை தான் நான் ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு வர போகிறேன். முன்னாடி ரெண்டு பொங்கல் போயிருக்கும், நமக்கு ரெண்டு நாள் போயிருக்கும், அதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்கும். மாட்டு பொங்கலை மட்டும் நான் வந்து ஒரு பெரிய லெவலில் எடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். முன்னாடி பார்த்துருப்பீங்களா ஒரு இன்ட்ரோ, அது வந்து நமக்கு யார் ரெடி பண்ணி கொடுத்தது அப்படின்னா வந்து ஆகாஷ் அப்படிங்கிற நம்ம தம்பி தான். அவர் வந்து ஒரு சேனல் வச்சிருக்காரு, டெவில் டெட் கேமிங் அப்படின்னு ஒரு ஃப்ரீ ஃபயரை பற்றி வீடியோஸ் போட்டுருக்காரு. நம்மளோட சப்ஸ்கிரைபரே ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார், ஃப்ரீ ஃபயரை பற்றி வீடியோஸ் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது என்னால் போட முடியாது, ஆனால் என்னோட தம்பியான அவர் போட்டுட்டுருக்காரு, அவர் பேர் ஆகாஷ். ஓகே, அவரோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அவரோட சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அவரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து போகியில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் போகி அப்படின்னா என்ன திரும்ப பண்ணுவோம், என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்கள் வில்லேஜ் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு சாமிக்கு வந்து இந்த டைமில் வந்து சாமி கும்பிடுவாங்க, ஈவினிங் டைமில். அதுக்கு வந்து நான்வெஜ் தான் சமைப்பாங்க. என்னென்ன சமைப்பாங்க அப்படின்னா வந்து கருவாட்டு குழம்பு, முட்டை, கொள்ளுக்கட்டை இதெல்லாம் வச்சு சமைச்சி அதுங்க படையல் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் சாப்பிடுவோம். இது கூடயே வந்து அந்த மஞ்சள் கலரில் கயிறு சில விஷயங்கள்லாம் வச்சு படைப்போம். ஓகேவா, இதுதான் வந்து போகியில் நார்மலாக பண்ணுறது. மற்றபடி நாங்கள் அதை போட்டு பழைய விஷயங்களை போட்டு எரிக்கிறது அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களோட வில்லேஜ் சைடில் இதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம். படையல் வந்து மாரியாய் அதாவது மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்துக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். இதுதான் வந்து போகி அப்படிங்கிற அந்த ஒரு நாளில் வந்து நடக்கிறது. ஓகே ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஓகேவா, என்னென்ன இருக்குது அப்படின்னா கருவாட்டு குழம்பு, இது வந்து கொள்ளுக்கட்டையிலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். முட்டை, இது நார்மல் கொள்ளுக்கட்டை. ஓகேவா, இதுதான் வந்து படையல் போடுறது. பார்த்தீங்களா எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா கருவாட்டு குழம்பு இப்பயும் சொல்கிறேன், அப்படியே எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது அந்தளவுக்கு வந்து கருவாட்டு குழம்பு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம போகியை முடிச்சாச்சு, அடுத்து இதில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டே டூ. ஓகேவா, சூரியன் பொங்கல் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஏன்னா வந்து இந்த வருஷம் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, வெயில் வந்து கரெக்டான டைமுக்கு வரல, அதனால் வந்து இந்த வாட்டி பொங்கல் வைக்கல. நார்மலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அம்மா பொங்கல் வச்சுருவாங்க. நார்மலாக ஒரு வெண்பொங்கலோ இல்லை நார்மலாக வெள்ளை பொங்கலோ ஏதோ ஒன்று வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து கோலத்தோடு எடுத்துக்கிச்சாச்சு, கோலம் மட்டும் சூப்பராக போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டு நார்மலாக முடிச்சாச்சு, வேறு எதுவும் பெருசாக பண்ணல. சூரியன் பொங்கலுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ணல, சிம்பிளாக முடிச்சாச்சு. மாட்டு பொங்கலில் சந்திப்போமா. இதை சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட, இது என்னது அப்படின்னா நாங்கள் படைச்சோன்னு சொன்னல, ஈவினிங்கில் வச்சு படைச்சது தான். இது வண்டியில் வைப்பாங்க, அப்புறம் காட்டுலாம் அங்கங்கே வைப்போம். இதுதான் அந்த மஞ்சள் கலர் கயிறு, இதையும் வச்சு படைச்சிருப்பாங்க. இது வந்து போகி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் வந்து இது எல்லாருமே கையில் கட்டணும். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கட்டில் ஒழுங்காக இது ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணல போகியை மட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது மாட்டு பொங்கலுக்கு முன்னாடி நாள் நைட்டு நாங்கள் சும்மா அவுட்டிங் போயிருந்தோம். ஓகேவா, கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டோட மினுமினுக்கு இருந்துச்சு. அந்த வீரக்கனூரே வேறு மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இப்போ டே த்ரீ வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. மாட்டு பொங்கல் ஸ்டார்டிங்லேயே வந்து என்னடா இவங்களை காட்டுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. அந்த குட்டி உங்களுக்கு தெரியாதுல்ல, ஸோ அவங்க இன்ட்ரோ கொடுத்துடணும்ல. அது குட்டி வந்து ஒரு நாள் வந்து சாப்பாடு இல்லாமல், திருநாய் தான் அது, சாப்பாடு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு. ஒரே ஒரு நாள் தம்பி சாப்பாடு போட்டோம், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே அப்படியே அடாப்டாக இருந்துச்சு. அது ஒரு லேடி தான், அதனால் வந்து சரி பரவாயில்ல ஓகே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு விட்டாச்சு. ரெண்டு பேரும் அடிச்சு ஜாலியாக விளையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஆற்றுக்குள்ளே என்ட்ராகிறப்ப பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்ல நிறைய பேர் வந்து குளிப்பாட்டி அவங்கவுங்க மாட்டை கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கான ஸ்பெஷல் டே. அப்படின்னா வந்து நம்ம மாடு ஆடுகளுக்கான ஸ்பெஷல் டே இன்றைக்கி தான். மாட்டு பொங்கல் அன்றைக்கி அப்படியே ஆறே வந்து கோலாகலமாக இருந்துச்சு. என்ட்ராகிறப்பே வந்து லைனாக மாடு கட்டியிருந்தாங்க. அப்படியே போக போக எல்லா இடத்துலையும் வந்து ஆடு மாடெல்லாம் குளிப்பாட்டி காலையிலேயே வந்து பவுட்ரு பூசி சூப்பராக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக வேறு லெவலாக இருந்துச்சு. வைப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஆடு அப்படியே ஆற்ற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஆடு மாடை தான் நிற்க வச்சு குளிப்பாட்டிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல மூலையில் நம்ம தம்பிங்களும் ரெண்டு பேரும் வந்து மாட்டை நிறுத்தி குளிப்பாட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள் கருப்பு மாடு குளிப்பாட்டிருக்கானுங்க, இங்கே கண்ணுக்குட்டி கட்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளும் போயிட்டு உள்ளே இறங்கி நம்மளோட வேலையை பார்க்கலாமா? ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடாக வந்து குளிப்பாட்டி நம்ம பவுடர் பூசிகிட்டு இருக்கோம். எல்லா மாடல் லைனாக இங்கே தான் இருக்குது, ஒவ்வொன்றா வந்து பூசி காட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னது அப்படின்னா வந்து வெதர் பாருங்களேன், ரொம்ப வந்து வெயிலே கண்ணில் படலைங்க. ஒரு நாலு நாளைக்காக வந்து வெயிலே போய் கண்ணில் படல, எல்லாமே மேகமூட்டமாக தான் இருக்குது. இந்த டைமில் வந்து மாடை குளிப்பாட்டுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு குளிரும், ரொம்ப குளிரும்னு எனக்கு தெரியும். நமக்கே வந்து நார்மலாக குளித்தோம்னா எவ்வளோ குளிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தான் இந்த டைமில் குளிரும். இங்கே வேறு இவங்க ரெண்டு பேர் ராவடி கட்டிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு ரெண்டு பேர் அடங்குறது இல்லை. தண்ணிக்குள்ளே சின்னவன் இறக்கி போட்டாச்சு. ஓகே, அந்த பிள்ளையை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கி போட்டாச்சு. ஆனால் தலைவர் தான் இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு ஃபைட். இப்போ என்னதான் பிரச்சனை, அதாவது நான் யாரை கொஞ்சது அப்படின்னு வந்து ஃபைட் அவங்களுக்கு. நான் வந்து இப்போ இவரை கொஞ்சம்னா அவருக்கு கோவம் வரும், அவரை கொஞ்சம்னா இவங்களுக்கு கோவம் வரும். இதே தான் பிரச்சனை இங்கே.
அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து ஆட்டுக்குழி போட்ட போகிறோம். ஸோ ஆடு வந்து நிறையா இருந்துச்சு, அதேமாதிரி குட்டிங்களும் வந்து நிறையா இருந்துச்சு. அதனால் வந்து டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டின வீடியோ பெருசாக போயிட்டுருக்கோம், அதனால் வந்து ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆடை வந்து தம்பி குளிப்பாட்டிட்டு இருக்காப்ல, குட்டி ஆட்டுக்குட்டியை வந்து இவர் குளிப்பாட்டிட்டு இருக்காப்ல, குளிப்பாட்டி அப்படியே இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வந்து பூச வேண்டிய கலர்கள் எல்லாமே பூசி ஆடு வந்து மேயணும் இல்லையா, அதாவது ஒரு 2 மணிக்கெலாம் மேய ஓட்டிட்டு போயிடணும். அதனால் வந்து அப்படியே இங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக அதை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போயாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தலைவியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அதாவது எதுக்காக அப்படின்னா வந்து குளிப்பாட்டணும்ல, இன்றைக்கி மாட்டு பொங்கல் அப்படின்னு எல்லாருமே குளிச்சு தாக்கணும், அதனால் தலைவியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டாச்சு குழி அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பயந்துச்சு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அது அப்படியே அடாப்ட் ஆகிக்கிச்சு. விட்ட உடனே நீ ஆளை விட்டா போதுன்ற சாமி நீச்சல் அடித்து கிளம்பிடுச்சு. அது மாட்டுக்கும் எவ்வளோ சூப்பராக அடிக்குது பாருங்களேன், நமக்கு கூட நீச்சல் தெரியாது, ஆனால் இது தெளிவாக அடிச்சுட்டு சூப்பராக வந்துச்சு. வெளில வந்தோடனே அப்படியே ஃபுல்லாக தண்ணியெல்லாம் உதறிட்டு ஆளை விடுங்கடா சாமி நான் கிளம்புறேன்டா டே டாட்டா பாய் பாய்டா அப்படின்னு அது மாட்டு குரு குருன்னு ஓடியே போச்சு. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்ட்டு, ஆடு குளிப்பாட்டினது மாடு குளிப்பாட்டினது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு ஆட்டு மாட்டுக்கு எல்லாமே ஊற்றி அதாவது குளிப்பாட்டி பவுட்ரு பூசி கொண்டு போயாச்சு. கையை பார்த்தீங்களா, ஃபுல்லாக இன்றைக்கி வேலை தான், அந்தளவுக்கு வந்து நம்மளோட முத்தரை தெரியுது. அதுக்கடுத்து இப்போ எங்கடா போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா, இது வந்து நம்ம சுடுகாடு, இது பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் ஊர் சுடுகாடு. இதுதான் அந்த ஆவாரம் கொத்து, அப்புறம் சில கொத்துலாம் பொறிச்சுட்டு போய் ஆட்டுக்கு தாவையாக கட்டுவாங்க, கழுத்தில் ஆட்டு மாட்டு கட்டுவாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக வந்துட்ருக்கோம், இது சுடுகாடு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சுடுகாடு அப்படின்னா பயந்துகிட்டு இருப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லோரும் வந்து ஒரே இது தான், நம்மளும் இங்கே தான் இருக்க போகிறோம், வந்து கொஞ்சம் நாள் போனோம்னா நம்மளும் இங்கே தான் வருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் இருப்பாங்க. இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த ஆவாரம் கொத்து, அப்புறம் அது பேர் எனக்கு தெரியலங்க, மஞ்சள் பூ பூத்துருக்கோம் அது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ அதை வந்து பிரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பசங்க 2 பேர் பிரிச்சிருக்காங்க பாருங்கள், நம்ம தலைவர் வந்து கோகிலன், இவர் பேர் வந்து லெஃப்டில் பிரிச்சுட்டு இருக்காரு, அவர் பேர் கோகிலன், அவர் வந்து இப்போ சென்னையிலேருந்து வந்திருக்காரு. இதுதான் பார்த்தா உங்களுக்கு தெரியும், நான் க்ளோஸ் அப்ல போய் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இதுதான் அது, ஓகேவா, இதுதான் ஆவாரம் பூ, ஆவாரம் கொத்து இது வேணால் சொல்லலாம். இதை தான் வந்து இது, அப்புறம் மாங்கொத்து, அதுக்கப்புறம் வேப்பலை, இதை முழுத்தையும் வச்சு ஒரு கழுத்தில் கட்டுற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது டாலர் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து கொம்பில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கோம், ஒரு சைடு வந்து பச்சை கலரும் இன்னொரு சைடு வந்து சிவப்பு கலரும் அடிக்கிறதா பிளானு. ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் அடிக்கிறத காட்டணும் அப்படின்னா பெருசாக வீடியோ போயிடும் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபேவரட் வந்து வெள்ளச்சி, அதாவது எப்படி சொல்கிறது ஒரு மூத்த குடி, ஒரு சீனியர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்போனோம் அப்படின்னா வந்து அது வெள்ளச்சி தான் எப்பயுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வச்சுருந்தது வெள்ளச்சி தான். ஸோ அவங்களுக்கு அவங்கள வச்சு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம், அவங்கள வச்சு இந்த வீடியோவில் காட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து எல்லா வீதியிலையும் வந்து வெள்ளச்சியை காட்டிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் எதுவும் வேறு எதுவும் எடுத்துக்க வேணாம். மக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்ட போகிறேன், அது பார்த்தோன்னே யாரும் பயந்துடாதீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். காலையில் வந்து இது என் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு, இப்போ நான் அதை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு இது என்னென்ட்டு, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு இது என்னென்னு. பாம்பு தான், ஓகேவா, அது என்ன பாம்பு என்னென்னா எனக்கு தெரியல, பார்த்தா வந்து விஷம் இருக்க மாதிரி இருக்க பாம்பு தான் தெரியுது. காலையில் வந்து இது என்னது அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து கிடந்துச்சு, பூனை இருக்குல்ல உங்கள் வெள்ளச்சி, அந்த வெள்ளச்சி வந்து இதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் போட்டு வச்சுருக்கா, அதாவது கொன்று தான் எடுத்துகிட்டு வந்து போட்டான், நல்ல வேலை உயிரோடு போடல, உயிரோடு போட்டிருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல. நான் சும்மா விளையாட்டுக்கு ஸ்னேக் ப்ராங்க் பண்ணேன், கடைசியில் எனக்கே என் பூனை ப்ராங்க் வச்சிருச்சு. இதை பாருங்களேன், இது வந்து இப்போ செத்து போயிடுச்சானா, ஆனாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இதை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், இது காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் காட்டினேன். இப்படி தான் இருக்கும் பாம்பு, நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டிங்க நேரில், ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்த்துருக்க மாட்டிங்க, அதுக்காக காட்டுறேன்.
இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு செத்து போச்சானா பூனை வந்து கொன்று எங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து போட்டுருந்துச்சு. இதை அப்புறம் திருப்பி நான் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் இந்த பாம்பு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட மாடுங்க எல்லாமே வந்து ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தான் வந்து சாமி கும்பிட போகிறோம், இதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகிறோம். இப்போ வீட்டில் வந்து இவங்களுக்கான ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, பொங்கல், இதுக்கப்புறம் வந்து வடை பாயாசம் அது இதுன்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. ஸோ நம்ம அந்த சைடும் போயிட்டு பார்ப்போம் கொஞ்சம். இப்போ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்தோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் போனோம் அப்படின்னா வேறு லெவலாக எல்லாமே டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெண்டு பக்கமும் வந்து கரும்பு கட்டியாச்சு. கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம தலைவன் கோகிலன் இருக்காருல, அவர் தான் வந்து இந்த கோலத்தை போட்டிருக்காரு. ஸோ அந்த கிரெடிட்ஸ்லாம் அவருக்கு தான் போவோம். அதுக்கடுத்து ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய ஆர்ட் வந்து என்னால் பண்ணியிருக்கு. பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு, டான் 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 டான். ஓகே, இதுதான் நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் உட்காந்து மாங்கு மாங்குன்னு செஞ்சிட்ருந்தேன். இதை நான் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்டேன், ஸ்டோரியில் போட்டிருப்பேன், போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி மாட்டு பொங்கல், அதாவது ஹாப்பி பொங்கல் டு ஆல் மை ஃபேமிலிஸ், ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம தலைவர் படுத்திருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பொங்க பானை பக்கத்துலேயே ரெடியாக படுத்திருக்காரு. எப்படா பொங்க போடுவீங்க அப்படின்ட்டு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து சாமி கும்பிட. ஸோ இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா படையிலும் வச்சாச்சு. மாட்டுக்கான கயிறு, அதுக்கப்புறம் வந்து சைடில் அவங்க கழுத்தில் கட்டுறதுக்கான அந்த கயிறு, அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தோரணைன்னு சொன்னால்லாம் அவங்க கழுத்தில் கட்டுற தோரணை அது இருக்குது. அதுக்கப்புறம் பொங்கல், பொங்கலில் வந்து நடுவில் வெள்ளம் வச்சுருப்போம். அப்புறம் தேங்காய் அது இதுன்னு எல்லாமே சாமிக்கு என்னென்ன படைப்போமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு செட்டப். இப்போ அடுத்து பார்க்குறது சாமி கும்பிட்டு வந்து எல்லா மாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு அந்த நீர் காட்டி விபூதி வச்சு விடுவாங்க. ஸோ அது எல்லா மாட்டையும் காட்ட முடியாது, சேம் டைலாக் தான், கோச்சிக்காதீங்க. அதனால் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போடுறோம் பார்த்து. நான் சொன்ன தோரணை இதுதான். ஓகேவா, இதுதான் வந்து மாட்டோட கழுத்தில் நீ கட்டி விடுவோம். அது நாளைக்கு வரைக்கும் இருக்கும், அதுவாக இருந்துச்சுன்னா இருக்கும். இல்லை மாடு சாப்பிட்றதுனாலும் அப்படியே சாப்பிட்றோம். ஸோ அதனால் அதை நாங்கள் பெருசாக கண்டுக்கிறதுல அப்படியே விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து படைச்ச பொங்கல் எல்லா மாட்டுக்கும் லைனாக போய் கொடுப்போம். ஒவ்வொரு மாட்டுக்கும் வந்து ஊட்டி விடுவோம், இல்லைனா அதுவே சாப்பிட்டுக்கும். ஸோ எல்லா மாட்டுக்கும் வந்து அந்த சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போய் வாய் கழுவி விட்டு எல்லா மாட்டுக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் ஊட்டி விடுவோம். அதுவாக சாப்பிட்டாலும் சாப்பிடும், இல்லைனா நாங்களாக ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா வந்து மாட்டுக்கு தலைக்கயிறு அது போட்டிருக்கோம். ஓகேவா, நெத்தி கயிறுன்னு சொல்லுவாங்க, இது வந்து மாற்றிருக்கோம். எல்லா மாட்டுக்கும் வந்து இந்த டைமில் இந்த பொங்கல், அதாவது மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து எல்லாத்தையும் குளிப்பாட்டி பவுடர் பூசி இதுக்கப்புறம் இந்த மாதிரி கயிறு மாற்றுறது எல்லாமே வந்து ஒரு சம்பிரதாயம். ஸோ இதுதான் நடக்கும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்காக உழைச்சி கொடுத்த அந்த ஒரு மாட்டுக்கு நம்ம நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த ஒரு மாட்டு பொங்கல் அமையுது. ஸோ அதை தான் இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே ஓகே மக்களே, இதோட நான் வீடியோ முடிச்சிக்கிறேன். உங்களுக்கு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக இருந்துச்சா இல்லைனா வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா என்னன்னு சொல்லுங்கள். வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி எதாவது போயிட்டு வரும், அதாவது சில போட்டிகளாக நடத்துவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். இவ்வளோதான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு, இதோட முடிச்சிக்கிறேன். இப்போ போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட போகிறேன். காலையில் சாப்பிட்டு ஒரு சரி, மதியானம் சாப்பிடல. இப்போ போயிட்டு ஃபுல் வெட்டு வெட்டு போகிறேன். வட பாயாசம் ரெடியாக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் போது நான் உங்கள் யோகி, நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது யோகி விலாஸ் கடவுள்.